வணக்கம் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ பிசி நாலு செட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க செட்டை எடுத்து எழுதிக்கோங்க நம்ம இந்த கண்டிஷன் உண்மையான செக் பண்ண போகிறோம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே உள்ளது ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர் செக்ஷன் சின்னால் ஏக்கு பதில் ஏ செட்டு எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு இன்டர்செக்ஷன் சிக்கு பதில் சி செட்டு மூணு நாலு இன்டர்செக்ஷன் என்ன ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக இருக்குது மூணு இருக்குது அப்போது மூணு எழுதிக்கோங்க அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம் பி செட் என்ன பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு இன்டர்செக்ஷன் டி செட் என்னென்னா ஒன்று மூணு அஞ்சு இந்த ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பினருக்கும் பாருங்கள் மூணு அஞ்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வந்திருக்கும் மூணு கிராஸ் இது என்ன வந்திருக்கு மூணுக்கம்மா அஞ்சு மூணு கொண்டு எழுதிக்கோங்க மூணுக்கம்மா மூணு மூணுக்கமாக அஞ்சு சமன்பாடு ஒன்று அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஏ க்ராஸ் பி அப்போது ஏ செட்டு என்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கிராஸ் பி செட்டு ரெண்டு மூணு அஞ்சு கிராஸ் எப்போதும் போல் எழுதிக்கோங்க ஒன்று எடுத்து இந்த மூணு விற்பனையும் சேர்த்து எழுதுங்க கம்மா ரெண்டு ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று கம்மா அஞ்சு அடுத்து ரெண்டு எடுத்து இந்த மூணு விற்பனையும் சேர்த்து எழுதுங்க கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து மூணு இடத்து இந்த மூணு விற்படையும் மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணுன்னா சீக்ராஸ் டி சீக்ராஸ் டி சி செட்டு என்னென்னா மூணு நாலு க்ராஸ் டி செட்டு ஒன்று மூணு அஞ்சு மூணு இடத்து இந்த மூணு விற்படையும் சேர்த்து மூணு கம்மா ஒன்று 3,3 மூணு மூணுக்கமாக அஞ்சு அதே மாதிரி நாலு இடத்து எழுதிக்கோங்க நாலுக்கமாக ஒன்று நாலுக்கமாக மூணு நாலுக்கமாக அஞ்சு இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி பார்க்கணும் இந்த ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கும் பாருங்கள் உங்கள் ஒன்றில் ஆரம்பிக்கும் இங்கே எதுவுமே ஒன்றில் விட்டுருங்க இங்கே ரெண்டில் இருக்குது இங்கே எதுவுமே ரெண்டு கிடையாது விட்டுருங்க மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் மூணுக்கம்மா மூணு வருதா மூணுக்கம்மா அஞ்சு சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்று ரெண்டிலிருந்து எல்ஹெச்எஸ்இக்கொள்டா ஆர்ஹெச்எஸ் தர்ப்பல் கொடுத்துருக்க கண்டிஷன் உண்மை என சோதிக்கப்பட்டது நன்றி